வணக்கம் எனது பெயர் டாக்டர் சா அங்கேயர் கண்ணி நான் வந்து தமிழ் இலக்கண இலக்கியத்தில் முனைவர் பெற்ற பெற்றிருக்கேன் கல்லூரி பேராசிரியர் பணியாற்றி இப்பொழுது இணையதள வகுப்பில் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான மாணவர்களுக்கான வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில் ப்ளஸ் டூ தமிழ் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான மிக கடினமான இலக்கண பகுதியை எளிமைப்படுத்தி கொடுப்பது எப்படி என்பது போல சில குறிப்புகள் அவங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் அந்த வரிசையில் இப்பொழுது நம்ம இலக்கண குறிப்பின் மிக முக்கிய பகுதியை நம்ம பார்க்கலாம் இலக்கண குறிப்பை மிக எளிதாக கண்டுபிடிப்பது எப்படி என்பதற்கான பாடப்பகுதி இது இதுல வந்து பாடப்பகுதி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் மற்றும் புணர்ச்சி விதி என்பது போல மிக முக்கியமான பகுதிகள் உங்களுக்கு இருக்கு இதுல எளிய இலக்கண குறிப்புகள் என்ற இந்த வரிசையில் பதினேழு வகையான இலக்கண குறிப்புகள் இலக்கணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மிக அரிய விஷயங்களை எளிமைப்படுத்தி கொடுக்கின்ற இந்த பகுதி இடம்பெறுகிறது சொன்னேன்ல அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரச்சம் வினையச்சம் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர் வியங்கோல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று செய்பு எனும் வாய்பாட்டு வினையச்சம் வினையால் அணையும் பெயர் இடைச்சொற்கள் மூன்று வகை அளபடைகள் பண்புத்தொகை ஓமைத்தொகை உம்மைத்தொகை இரட்டை கிளவி தொடர் மற்றும் முற்றச்சம் என்பது போல பதினேழு வகையான இலக்கணத்தை நம்ம பார்க்கலாம் இது இலக்கண விதிகள்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு இப்போ பாடம் நடத்தியிருப்பாங்க அதில் எந்த எழுத்து வந்தால் எந்த இலக்கணம் அப்படிங்கிற செய்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது இலக்கணத்துக்கான பகுதிகளும் உங்களுக்கு அடிஷ்னலாக போட்டிருப்பேன் அது போக கட்டங்களுக்குள் வர்றது பூராமே இந்த எளிய விதிகளுக்கான மிக மிக முக்கியமான குறிப்புகள் கட்டத்தில் கொடுத்துருக்க கொடுக்கப்பட்டிருக்கு அதே பார்க்கலாம் இப்போ ஒன்று முதல் போட்டிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தா பெயரச்சம் பெயரச்சம் அதாவது வார்த்தைக்குள்ள கடைசி எழுத்து ஆ என்று முடிந்தால் அது பெயரச்சம் இதுதான் நான் சொல்லக்கூடிய மிக எளிய ஒரு வழிமுறைன்னு சொன்னேன் அப்படி பார்க்கும்போது ஆவில் முடிந்தால் அது பெயரச்சம் இதை வந்து உதாரணத்தை பார்த்தா தான் புரியும் செய்த வச்சுக்கோங்க அதில் த என்ற எழுத்து கடைசி எழுத்து ரெண்டுலேயுமே அந்த தாவை வந்து பிரித்து பார்க்கணும் அது அது வந்து ஒரு உயிரும் மெய்யும் கலந்த உ உயிர்மெய் எழுத்து அது தா இல்லையா ஈயின் முன்னாடி இருக்கிறது மெய் எழுத்து அப்போது புள்ளி வச்சுருக்க எல்லா எழுத்து மெய் எழுத்து அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ தாய் என்ற உயிர்மெய் எழுத்தை ரெண்டாக பிரிக்கணும் உயிராகவும் மெய்யாகவும் பிரிச்சிங்கன்னா மெய் வந்து இத்து இருக்கும் ஆ வந்து உயிர் எழுத்து இருக்கும் இது ரெண்டு சேரும்போது தாய் என்ற எழுத்து வரும் அப்போது கடைசியாக இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஆ என்று முடியதில்லை அப்போ அந்த ஆ தான் கடைசி எழுத்து அந்த ஆ என்று கடைசி எழுத்து வந்துச்சுன்னா அது பெயரச்சம்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ எச்சம்னா என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அப்போ வினைகளுக்குள்ள ரெண்டு வகையான பகுதி இருக்குது அதில் ஒன்று முற்று எச்சம் ஒன்று முற்று ரெண்டு எச்சம் அப்போது வினைக்கு முன்னாடி என்ன இருக்குது பெயர்னு ஒன்று இருக்குது பெயருங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் நம்ம அதை போகலை நம்ம இப்போ நேர வினைக்குள்ளே வந்துட்டோம் இந்த இரண்டாவது பிரிவான வினைகளில் வினை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் அது ஒன்று முற்று ரெண்டு எச்சம் வினைனா முதல் என்னன்னு தெரியணும் வினை என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு செயலை குறிப்பது வினை சொற்கள் ஏதேனும் ஒரு செயல் செஞ்சிட்டுருக்கான் இன்றைக்கி என்னடா அங்கே சும்மா உக்காந்துட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கே இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல அப்போ ஏதேனும் ஒரு வேலையை செய்வது செயலை செய்வது அதுதான் வினை இப்போ நடத்தல் படித்தல் ஓடுதல் ஆடுதல் எல்லாமே வினை தான் செய்கின்ற செயலை சொன்னால் அது வினை அந்த வினை முழுமையாக முடிவு பெற்றுவிட்டால் அது முற்று முடிதல்னால் என்ன அர்த்தம் ஒரு வார்த்தை பாதியில் நிற்காம முழுமையாக முடிவு பெற்றால் ஒரு கருத்து பொருளானது முடிவு அல்லது முற்று பெறுதல் முற்று என்னது முழு முழுசா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போது நடந்தேன்னு சொன்னால் முடியல நடந்தான்னா முடிஞ்சிடுச்சு நடந்தவும் என்ற வி அதுவும் ஒரு வினை தான் நடந்தான்னு சொன்னாலும் வினை தான் செய்கின்ற செயல் முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா அது பேர் வினைமுற்று அப்போ உதாரணம் நடந்தான் பறந்தது ஓடினான் படித்தான் இதெல்லாம் வினை வினை முற்றுக்கள் வினை முற்றுன்னு அவற்ற வச்சுக்கணும் அது போல பெயர்னா மரம் மட்டை குளங்குட்டை எல்லாமே பெயர் தான் அது நம்மளுக்கு தெரியும் வினை முற்றுனா முடிஞ்ச பகுதி வினை முற்று இப்போ எச்சம்னால் இது முடியாமல் பாதியில் நின்றுச்சுன்னா அது எச்சம் என்ன முடியாமல் பொருள் அதனுடைய மீனிங் வந்து முடிவு பெறாமல் பாதியாக நின்றால் அது எச்சம் ஏதேனும் அது ஒரு சொல்ல பக்கத்தில் தேடிட்டு நின்றுட்டுருக்கும் வேண்டுது வேண்டி நிற்கும் எதிர்பார்த்து நின்றுருக்கும் இப்போ உதாரணம் நடந்த அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு அந்த வார்த்தை முடியல நடந்த பையன் சொன்னால் அது முடிஞ்சிடும் படித்த பையன் படித்த முருகன் படித்த கிளி படித்த ஒரு பெண் படித்த பெண் எது போட்டுக்கலாம் ஒரு வார்த்தை பக்கத்தில் வந்து நிற்கணும் ஓடிய குதிரை பரந்த கிளி ஏதேனும் ஒரு பெயர் சொற்கள் அந்த இடத்துல பக்கத்தில் வந்தால் தான் அந்த சென்டென்ஸ் முடிவு பெறுது இல்லையா அப்போது இந்த பாதியில் நிற்கக்கூடிய எல்லாம் வந்து எச்சம்னு வச்சுக்கணும் பொருள் முடி பெறாமல் இருந்தால் அது எச்சம் அது பக்கத்தில் ஒரு சொல்லை தேடி நிற்கும் ஆக இந்த எச்சம் முடி பெறாமல் பாதியில் நிற்குதில் இதுக்கு ரெண்டு வகையில் நிற்கும் ஒன்று எச்சமாக நிற்கும் இன்னொன்று வினையச்சமாக இருக்கும் அந்த பெயரச்சம் வினையச்சம்னா என்னன்னு பார்க்க போகிறோம் பெயரச்சம்னு சொன்னால் இந்த பாதியில் நிற்கிறது எல்லாம் எச்சம் அந்த எச்சத்தை பக்கத்தில் இன்னொரு வார்த்தை வரப்போகுன்னு சொன்னோம்ல அது பெயராக வந்தால் பெயரச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அது எச்சம் இவ்வளோதான் விஷயம் பெயரச்சம் என்பது பொருள் முடிவு பெறாத எச்சம் பொருள் முடியாத முடிவு பெறாத எச்சங்கள் எல்லாம் வினையாக நின்றுட்டுருக்கும் நட படி பற ஓடு இதெல்லாம் வினை சொற்கள் இது பாதியில் நிற்கிது பெயரை கொண்டு அது முடிய போகுது பெண் கிளி குதிரை கல்வி என பெயரை கொண்டு முடியும் போது இந்த நடந்த படித்த பற அந்த கிளி ஓடிய எல்லாம் வந்து எச்சம் இந்த எச்சம் பெண் என்றோ கிளி என்றோ குதிரை என்றோ கல்வி என்றோ ஒரு பெயரை கொண்டு முடியும் போது அது எச்சம் புரிஞ்சிச்சா மொத்த ரெண்டு பிரிவு இருக்குது முதல் பாட்டு எச்சம் இரண்டாவது பாட்டு பெயர் அந்த முதல் பாட்டு வந்து பெயர் எச்சம்னு நம்ம சொல்கிறது காரணம் பெயர் என்ற கொண்ட முடிந்த ஒரு எச்சம் அது ஆக இதத்தின் மீண்டும் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இவற்றில் முதல் பகுதி எச்சம் அதாவது நடந்த என்பது நடந்த பெண் அப்படின்னு வச்சா முதல் பகுதிக்கு நடந்த அத்தாம் அது எச்சமாக நிற்கிறது இரண்டாவது பகுதி பெயராக நிற்கிறது பெண் என்று முடிஞ்சிருக்கு ஆக நடந்த என்னும் எச்சம் பெண் என்ற ஒரு பெயரை கொண்டு முடியும் போது அது பெயரெச்சம் ஆகிறது ரெண்டாவது எச்சம் ஆக இந்த பெயர் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஒரு பார்ட்டி எச்சமாக இருக்கும் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும் அந்த முடி பாதியில் நிற்கிற அந்த எச்சம் வந்து உங்களுக்கு ரெண்டு எழுத்து ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்க மாட்டாங்க நடந்த அந்த ஓடியை தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆ என்று முடிந்தால் அது பெயர் அச்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுதான் உங்களுடைய முதல் விதி இரண்டாவது வினையச்சம் சொல்ல போகிறோம் இப்போ நம்ம எல்லாமே சொல்லிட்டா ஏற்கனவே வினை தான் இருக்கும் முடியக்கூடிய வார்த்தையை வச்சு பிரிக்க போகிறோம் இந்த ஓடி நடந்து பறந்து படித்து இந்த எல்லா எச்சங்களும் முடித்தான் சென்றான் என்று வினைகளை கொண்டு போய் முடிச்சிச்சின்னா அது வினையச்சம் ஆகும் இப்போ சான்று பார்த்தா தான் புரியும் இப்போ ஓடி முடித்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி என்பது ஒரு எச்சம் ஒரு பாதியில் நிற்கிது அது என்ன செய்து ஓடி ஓடி என்ன செஞ்சிட்டான் வந்துட்டான்னு வரலையா ஓடிக்கிட்டேவா இருக்கான் இல்லை இல்லை ஓடி முடித்து விட்டான் முடித்தான்ன்ற வினையை கொண்டு முடிஞ்சிருச்சுன்னா அது வினையச்சம் ஆகிறது ஆக வினையச்சங்கிறது எது இதில் ஓடிங்கிறது தான் வினையச்சம் ஏன்னு சொல்கிறோம் முடித்தான்ன்ற வினையை கொண்டு அந்த எச்சம் முடிஞ்சிருக்கு அதை வச்சு இது வினையச்சம் ஆகிறது அப்போ இந்த வினையச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு இ ஊ அப்படின்னு கடைசி எழுத்து முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம்னு வச்சுக்கோங்க ஆளை முடிந்தால் பெயரச்சம் ஈ ஊழ முடிந்தால் வினையச்சம் இவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு குறிப்பை வச்சு இந்த எச்சங்களை கண்டுபிடிச்சிடணும் உங்களுக்கு வார்த்தைகளில் ஒரு பகுதி தான் கொடுத்துருப்பாங்க நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஆடி ஓடி எழுதினா ஈன்னு முடிஞ்சிருக்கு ஈ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி லட்டீயை பிரித்து பாருங்கள் இட்டு குட்டல் ஈ அது எழுதியில் இத்து குட்டல் ஈ அப்போ ஈன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா அடுத்து ஊழல் முடிஞ்சாலும் அது வினையச்சம் தான் இப்போ செய்து தூருக்குல இத்து குட்டல் ஊ வந்து குட்டல் ஊ ஆக இந்த ஈ ஊல முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் ஏன் வினையச்சம் இது ஆடி முடித்தான் தான் போய் முடியும் ஆடி பையன் இப்போ ஒரு பெயரில் முடியாது ஆடி முருகன் ஒரு பெயரில் முடியாது ஆடி முடித்தான் ஓடி முடித்தான் எழுதி முடித்தான் ஏதோனு ஒரு வினை தான் அங்கே முடிஞ்சிருக்கும் செய்து பார்த்தான் செய்து முருகன் வராது இல்லையா வந்து முருகன் வராது வந்து போனான்னு ஒரு இன்னொரு வினையில தான் முடியும் ஆக இந்த பாட்டு ஒரு பகுதி தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது ஈ ஊல முடிந்தால் அது வினையச்சம் அடுத்த மூன்றாவது பிரிவு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்கிறோமே அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா ஆ என்ற நெடில் எழுத்து அ சொன்னால் அகரம்னா அல்லையே அம்மா ஆ இருக்குல்ல அது வந்து எழுத்து ஆ ஆடு ஆடுன்னு சொல்கிறோம்னா அது நெடில் எழுத்து அந்த நெடில் எழுத்துல கடைசி எழுத்தா வந்துச்சுன்னா அது பேர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இந்த ஈரிகட்டை எதிர்ம பெயரத்துக்கு சான்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்ணா அரியா இல்லா இந்த ப்ராக்கெட்டில் ஏன் தா கொடுத்துருக்கோம்னா வார்த்தையில் தா இருக்காது உங்கள் பரிசையில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா உண்ணா அரியா இல்லா இது போல் தா இல்லாத எழுத்துக்களாக கொடுத்துருப்பாங்க அது பூரா ஈறு எதிர்மறை பெயரச்சம் இந்த தா வந்து கெட்டு போயிருக்குன்னா மறைந்து உள்ளுக்குள்ளே நிற்கிது உண்ணான்னு எ எழுதுனாலும் அதனுடைய பொருள் உண்ணாத சாப்பிடாதன்னு அர்த்தம் அறியான்னு அறியாதன்னு அர்த்தம் இல்லா அப்படின்னா இல்லாதவன் அப்படின்ட்டு தாவோடு சேர்த்து அந்த பொருள் வரும் இது பூரா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் அப்போ என்னுடைய விளக்கம் என்ன எதை வந்து ஈர்கட்டை எதுவுமே பெயரட்சம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈர்கட்டை எதிர்மறை பெயரட்சம் என்பது அந்த வார்த்தை அந்த இலக்கண தலைப்புலேயே எல்லா பொருளும் அதில் இருக்கும் ஈருன்னா இறுதி இறுதி எழுத்துன்னு அர்த்தம் கெட்ட அப்படின்னா மறைந்து போன நீங்கி போன அழிந்து போன எதிர்மறை என்பது எதிராக வருதல் எதிர்னால் அர்த்தம் உடன்பாடு இல்லாத பூரா எதிர்மறை இப்போ எதிர்மறைன்னா அர்த்தம் நெகட்டிவாக பேசுகிறது படிச்சிட்டியா படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது உடன்பாடு பாசிட்டிவாக ஆன்சர்னு சொல்கிறோம்ல இதே பாசிட்டிவாக திங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல அது பூரா உடன்பாடு நெகட்டிவாக திங்க் திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்ல அது பூரா எதிர்மறை படிச்சியானா படித்தேன்னு சொன்னால் அந்த உடன்பாடு படிக்கலைன்னு சொன்னான்னா அது எதிர்மறை ஓடிட்டான்னா அது உடன்பாடு ஓடலைன்னா அது எதிர்மறை வந்துட்டான்னா அது உடன்பாடு வரலைன்னா அது எதிர்மறை இப்போ எதிர்மறையாக வந்திருக்கணும் அந்த எச்சம் அடுத்தந்த அது வந்து தான் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு பெயரில் தான் அது முடிஞ்சிருக்கணும் பெயர் இறுதியாக அதாவது கடைசியாக உள்ள அந்த எச்சம் வந்து பெயரச்சம் அது எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லணும் அதுவே வராத பையன் நெகட்டிவாக இருக்கணும் வந்த பையன் வந்து அது உடன்பாடு அப்போது ஈர் கெட்டு போயிருக்க வேண்டும் அழிந்து போயிருக்கும் கடைசி எழுத்து அழிந்து எதிர்மறையாக நின்று எச்சமாக வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கணும் அஞ்சு விஷயம் அதில் இருக்குது அதுதான் இப்போ வராத என்பது தா அழிஞ்சு வரான்னு நிற்கும் வரான்னு நின்றுச்சுன்னா வராத பையன் அப்படின்னு போட்டு நீங்கள் தாவை போட்டு ஒரு பெயரை போட்டு பார்த்தீங்கன்னா அது ஈர்கிட்ட பெயரைச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ தா என்ற எழுத்து இல்லாமல் இருக்கும் அதுக்கு அடுத்த இலக்கண குறிப்பு எதுன்னு பார்த்தா தொழிற்பெயர் இந்த தல் அல் கை என முடிஞ்சால் அது தொழிற்பயர் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம் இதை வந்து தல்லையும் அல்லுக்குள்ளேயே சேர்த்தே பார்த்துக்கலாம் தல்லை பிரிச்சிங்கன்னா தேவை பிரிச்சிங்கன்னா இத்துக்கிட்ட லா ஆனால் அவங்களுக்கு விதியில் அப்படி சொல்லியிருப்பாங்க தல் அல் கைன்னு முடிஞ்சிச்சுன்னா அது தொழிற்பெயர்னு சொல்லியிருப்பாங்க அப்போ எது தொழிற்பயர்னு நம்ம பார்க்கலாம் தொழிற்பெயர் வந்து தொழிலை சொல்லக்கூடிய பெயர் சொல்லலாம் தொழிற்பெயர் தொழில்னா என்னது எழுதல் தேடுதல் ஏதோனு ஒரு வேலை தான் அதுவே பெயராக நிற்கணும் இப்போது தேடினான்னு சொன்னால் அது வினைமுற்று முற்று தேடுதல் என்பது ஒரு வேலை அது பெயர் பெயர் சொல்ன்னு சொன்னால் பெயர் சொல் பூராமல் பார்ட்டாக இருக்கும் இல்லையா தேடுதல் அது ஒரு நவுண்டே வேலையை அது செஞ்சிட்ருக்கும் அதுதான் அது தொழிற்பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வாழ்க்கை என்பதில் கை என்ற எழுத்து கடைசியாக இருக்குது நடத்தல் ஆடல் எல்லாத்திலும் அல் இருக்குது இந்த ஆக அல் கையின் வந்துருச்சுன்னா அது தொழிற்பயர்னு என் நினைவில் வச்சுக்கலாம் இப்போ வாழ்க்கை என்பது வாழ்தல் என்னுடைய தொழிலை சொல்லுகிறது நடத்தல் என்பது நடக்கின்ற தொழிலை சொல்கிறது ஆடுதல் என்ற தொழிலை சொல்லுகிறது தான் ஆடல் இவையெல்லாம் தொழிலை சொல்லக்கூடியதாக வந்து பெயராகவும் இருக்கிறதுனால இது தொழிற்பெயர் இந்த தொழிற்பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கடைசி இரண்டு எழுத்துக்களை அந்த ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இது போக எதிர்மறை தொழிற்பெயர்னு ஒன்று இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டு எதிர்மறைன்னு நெகட்டிவ் உடன்பாடு அல்லாத பூரா எதிர்மறையாக வர்றது பூரா எதிர்மறைன்னு சொல்லிட்டோம் இப்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சான்ற பார்த்தா புரியும் உண்ணாமை நில்லாமை அப்படின்னா உண்ணலை சாப்பிடலைன்னு சொல்கிறான் அவ்வளோதான் நில் நிற்கவில்லை என்பது நில்லாமை அப்போ ஆமை என்ற இரண்டு எழுத்துக்களில் கொண்டு போய் முடிஞ்சால் அது எதிர்மறை தொழிற்பெயர் நெகட்டிவாக வந்து தொழிலையும் சொன்னதுனால இது எதிர்மறை தொழிற்பெயர் அதுக்கு அடுத்த குறிப்பு எதை பார்த்தா வியங்கோல் வினைமுற்று இது உங்களுக்கு எளிமையாக எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் கண்டிப்பாக ஒரு மார்க்குக்காக இது கண்டிப்பாக கொடுப்பாங்க சில நேரம் இந்த ஒரு மார்க் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு போடுவாங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் காலை முடிஞ்சிருக்கும் இல்லைன்னாலும் ஈய இயர் என்ற எழுத்துக்களை முடிஞ்சிருக்கும் இதுதான் வியங்கோல் வினைமுற்று அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த வியங்கோல் வினைமுற்றை காலை முடிஞ்சிச்சின்னா வாழ்க நிற்க வீழ்க அப்படின்னா வாழ்த்துதலாகவோ வயதலாகவோ இதனுடைய அர்த்தம் வரும் நல்லபடியாக இருப்பா அப்படின்னு வாழ்த்துறோம்ல அது வாழ்த்துதலாக வரலாம் நாசமாக போவே விழுந்தே போவ அழிந்தே போவ அப்படின்னு சொல்கிறோம்ல அது பூரா வைதலாக வரும் இப்போ இந்த வாழ்த்துதல் வைதல் என்பது என்ன வார்த்தையில் வரும் க என்ற வார்த்தையை கொண்டு முடியும் வாழ்க நிற்க வீழ்க வாழி வாழியர் வாழிய கடைசி எழுத்த பிரிச்சிங்கன்னா இளிய பிரிச்சிங்கன்னா இழு குட்டல் ஈ இயனு பிரித்தா இழு குட்டல் இய இயர் மூணு எழுத்து இருக்குது இது எல்லாமே வியங்கல் மணி முற்று தான் அடுத்த பகுதி ஏவல் மணி முற்று ஏவல்னாவே என்னது எப்போ பார் என்னை வேலை ஏவிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம்ல வேலை ஏவுதுன்றது ஆர்டர் போடுறது இடுதல் கட்டளை இடுதல்னு அர்த்தம் எப்போ பார்த்த ஒருத்தர் நம்மளை வந்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்கள அது பூரா கட்டளை இடுதல் அதுதான் ஏவல் வினைமுற்று இப்போ சான்று பார்த்தா புரிஞ்சிடும் இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனு கேட்டால் நட வா போ இதெல்லாம் வந்து ஏவல் நினைவிட்டு ஈஸியாக பார்த்தரலாம் அது போய் எழுத்துக்கள் செய்யுள்ள வந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆய் ஈ ஏ ஏல் நாலு எழுத்து இருக்குது இதெல்லாம் செய்யுள்ள தான் வரும் தேற்றாய் அப்படின்னா என்னை கண்டிப்பாக ஆறுத சொல்லி தேற்ற வேண்டும் சொல்கிறோம்ல தேற்றாய் ஆ என்ற விகுதினா கடைசி எழுத்து வருதி தீயை பிரிக்கணும் இத்து குட்டல் ஈன்னு முடிஞ்சிருக்கு உண்ணாதே தேயை பிரிச்சிக்கணும் இத்துக்குட்டல் ஏன்னு இருக்கு உன்னேல் அப்படின்னா இன்னு குட்டல் ஏல்னு முடியுது இந்த நாலு எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது ஏவல் வினைமுற்று இல்லையா அதுக்கப்புறம் இந்த இது போகவும் சில எழுத்துக்கள் செய்யுள்ள வரும் மின் ஈர் உம்னு முடியும் இந்த வார்த்தையில் நடு மின் நடுங்கள்னு அர்த்தம் இதுக்கு வந்து இந்த கடைசி இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு எந்த அர்த்தமே கிடையாது ஆனால் செய்யுழுக்காக வரும் இப்படி வந்துச்சுன்னா அதுவும் ஏவல் வினை முற்று வச்சுக்கணும் இப்போ நடு மின் நீர் உண்ணும் அப்படின்னு வந்தால் கடைசி இரண்டு எழுத்துக்களை வச்சுட்டு இது ஏவல் வினைமுற்றுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது உங்களுக்கு அதிகமாக கேட்கப்படுகின்ற செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அது எப்படி இருக்குன்னா பூன்னு முடிஞ்சிருக்கும் அந்த வார்த்தையில் பூ இருக்கும் செய்பு உன் குபூ அப்படின்லாம் வந்துச்சுன்னா பூன்னு முடிஞ்சினா அது செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் வாய்பாடுங்கிறது செய்க்கு பதில் எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம் எக்ஸுன்ற ஒரு அர்த்தம் எக்ஸ்ஆர் ஒய் எவனோ ஒருத்தன் அப்படின்றமல அந்த தான் ஏ செய் அதில் நீ எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ கீழே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ வினையச்சம்னு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல இந்த எச்சம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் எச்சமாக நிற்கும் பொருள் முடிவெறாமல் இருக்கும் வினையை கொண்டு முடியும் இது எச்சம்னு சொல்லியாச்சு இது எங்கேலாம் வரும் கேட்டால் ஐந்து பால்கள்லேயும் வரும் மூன்று இடங்கள்லையும் வரும் ஐந்து பால் முதல் என்னன்னு தெரியணும்ல ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால் ஐந்து பால்கள் இருக்குது அவன் ஆண்பால் அவள் பெண்பால் அவன் அவள் அவர்னால் என்னது பலர்பால் ஒன்றன் பால் பலவீன் பால் ரெண்டும் அது அவை இவ்வளோதான் அஞ்சு பால்கள்லேயும் வரக்கூடியது இந்த வினையச்சம் மூன்று இடம் சொன்னா தன்மை முன்னிலை படர்க்கை மூணு இருக்குது நான் சொன்னேன்னா தன்மை நீ சொன்னா முன்னிலை முன்னால் இருக்கவங்கள சொன்னா அது முன்னிலை படர்க்கைனா எங்கேயோ இருக்காங்க அவன் அவர்கள் அவர் அவள் அது அவை எல்லாம் படர்க்கை தான் இந்த எல்லா இடத்துல வரக்கூடியது இந்த வினையச்சம் இந்த வினையச்சம் மூன்று பிரிவா இருக்கு ஒன்று இறந்த காலம் ரெண்டு நிகழ்காலம் மூணு எதிர்காலம் முடிந்து போன காலத்தை சொல்லக்கூடிய இறந்த கால விநேச்சம் என்னென்ன வார்த்தைகளை வரும் கேட்டால் செய்து செய்யா செய்யு செய்த அஞ்சு வார்த்தைகளில் வரும் இந்த வார்த்தைகள் பல எந்த எழுத்த வேணாலும் அங்கே போட்டுப்பாங்க புரியுதா அப்படி போட்டாங்கன்னா அது இறந்த காலம் நிகழ்காலத்தை இருந்தால் செய் இப்போ செய்ப வேலையை இப்போ நான் சொன்னோன்னே சொல்கிறோம் இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ்னு சொல்கிறோம்னா அதான் நிகழ்காலம் பாஸ்ட் இறந்த காலம் ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம் செய் என்பது எழ விழ அடுத்து எதிர்காலத்துக்கு சொன்னேன்னா அதுக்கு நிறைய இருக்குது செய்யின் செய்கிய செய்யியர் வான் பான் பாக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்யுள்ளேருந்து கேள்வி வரும் அப்போ உதாரணத்துக்கு சிரிக்குன்னு சொன்னிங்கன்னா செய்யின்னு அர்த்தம் வெளின்னு செய்யின் தான் எழின்னு போட்டிருப்பாங்க இந்த வார்த்தைகள் தான் அங்கே இருக்கும் நீங்கள் இன்னும் கடையே செலுத்துக்களை வச்சு அது செய்யின்ற வார்த்தைகளுடைய வினையச்சம்னு போட்டு முடிக்கணும் அதுக்கடுத்து இது போகும் செய்யுளுக்கே உரிய இன்னும் சில வார்த்தைகள் என்ன இருக்குன்னா செய்பு செய்யு செய்தென்ன செய்ய செய்யியர் இந்த ஐந்து வார்த்தைகளும் இன்னும் செய்யலுக்கே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு செய்பு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் செய்பு என்ற வாய்பாட்டு வினையச்சம் எப்படி இருக்கும்னா உன் ஹூபுன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க அந்த பூ இருந்துச்சுன்னா அது செய்பு என்னும் வாய்பாட்டு வினையச்சம் அனுக்கு அர்த்தம் என்னது உண்ணும் பொருட்டு செல்வான் சென்றான் சாப்பிட்றக்கா போயிருக்காங்க அப்படியே நம்ம ஈஸியாக சொல்கிறத செய்யுள்ள சொல்லும்போது உன் ஹூபு சென்றான் உண்ணும் பொருட்டுன்னா உண்பதற்காக அர்த்தம் உண்பதற்காக அதுதான் பொருட்டுன்னு அர்த்தம் உண்ணிய செல்வான் சாப்பிட்றக்கு போகிறான் இனிமேட்டு அப்போ எதிர்காலமாகவும் வரும் அது அப்போது செய்யன்ற வார்த்தைகளில் வரும்போது உன்னி ஏன்னு போடுவாங்க இதெல்லாம் வந்து செய்யுளுக்கு மட்டுமே உரிய சில எச்சங்கள் அதுக்கு அடுத்தது வினையாள் பெயர் கண்டிப்பாக வரும் அது எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் கேட்டிங்கன்னா அன் ஆண் அர் ஓன் ஓர் இதை பண்ணிட்டா இந்த கடைசியில் இந்த ஐந்து எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர் இது எப்படி கண்டுபிடிக்கிறது வினையாளினை பெயர் எப்படி கண்டுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன் ஆர்ஞ்சொன்னையில் அதுக்கு சான்று முதல்ல பார்த்துக்கலாம் அன் என்பது செய்தவன் செய்தான்னா பொறுத்தான்னு வச்சுக்கோங்க தான் இருக்குல்ல அது பிரித்தா இத்துக்குட்டல் ஆண் செய்தவர் இருக்குல்ல அதை வர்ற பிரித்தா இவ்வு குட்டல் ஆ அர் நடந்தோன்னா இத்து குட்டல் இருக்குது ஓன் நின்றோர்னு இருக்குல்ல குட்டல் ஓர்ன்னு இருக்கு இந்த ஐந்து எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது வினையாளு பெயர் இந்த வினையாளன் பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வினையும் இருக்கும் இல்லை பெயரும் இருக்கும் ரெண்டும் அணைந்து வருதுன்னா சேர்ந்து வரும் ஒரே வார்த்தை வினையனுடைய வேலையும் செய்யும் பெயருடைய வேலையும் சேர்த்து செய்யும் அதுதான் வினையாளனையின் பெயர் இப்போ சான்று பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கம் பார்க்கும்போது வினைமுற்றுச்சொல் தன் வினைமுற்று பொருளை காட்டாமல் வினை செய்தவனுடைய பொருளையோ குறித்து வந்து பெயர் சொல்லாக வரும் ஆனால் வினைமுற்றுச்சொல் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சொல் பெயருடைய வேலையை செய்யும் செய்யும்போது யார் வேலை செய்கிறானோ அவனையோ அந்த பொருளையோ சேர்த்து சொல்லும் இப்போ உதாரணம் பார்த்தா தான் அது புரியும் இப்போ படித்தவன் அப்படின் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது என்ன செய்யுது படித்தவன் சொன்னால் அது ஒரு வினை மூற்று அது என்ன செய்து செய்த ஒரு ஆளை சொல்லுகிறது படித்த ஒரு ஆளை குறிக்கிறது அவ்வாறு குறிக்கும்போது அது பெயர் சொல்லாக மாறுகிறது எனவே அதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஐந்து எழுத்துக்கள் நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கு அடுத்த பகுதி இடைச்சொற்கள் ஏ ஓ என்பன இடைச்சொற்கள் கடைசி எழுத்து இந்த ரெண்டில் இருந்துச்சுன்னா அது பூரா இடைச்சொற்கள் அவனே அவனோ இப்போ அவனே பிரித்து பாருங்கள் இன்கூட்டல் ஏன் இருக்குது அவனோ இன் ஓன் இருக்குது இந்த இரண்டு எழுத்துக்கள் வந்தால் அது இடைச்சொற்கள்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த இடைச்சொற்களுக்கு என்ன அர்த்தம் இலக்கணம் என்னன்னு பார்த்தா இது வந்து பெயர் சொற்கள் மாதிரி மரம் மட்டன்னு சொன்னால் புரிஞ்சுதுல்ல மரம் சொன்னால் குளம்னு சொன்னால் புரியுது அந்த வார்த்தை தனியாக நின்றுட்டு அதுக்கான பொருளை அது சொல்கிறது வினை சொற்கள் சொன்னால் நடந்தான் படித்தான் நட படி ஓடு என்ற வினை சொற்கள்லாம் வந்து ஈஸியாக புரியுது அது தனியாகவும் நின்றுட்டுக்கு ஆனால் இந்த இடைச்சொற்கள் என்ன செய்யும் தனியாக நிற்காது பெயரை ஒட்டி வரலாம் இல்லைன்னு வினையை ஒட்டி வரலாம் ரெண்டுக்கு நடுவில் வரலாம் இப்படிப்பட்டதாக ஏதேனும் சார்ந்து இயங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் பெயர் வினை போல இல்லாமல் தானே தனித்து இயங்காத சொற்கள் இயங்காதனா ஆக்டிவாக இல்லாமல் வேலை செய்யாமல் அவற்றை சார்ந்து இயங்கக்கூடிய இயங்குதல்னால் வேலை செய்யக்கூடும் பெயரையோ வினையோ சார்ந்துனா ஒட்டி கொண்டு அதோட சேர்ந்து நின்று தனக்கான வேலையை செய்வது தான் இந்த இடைச்சொற்கள் எதெல்லாம் இடைச்சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருபு இடைச்சொற்கள் தான் விகுதிகள் இடைச்சொல் தான் இடைநிலையும் இடைச்சொற்கள் இப்போ உதாரணம் என்னென்னா வேற்றுமை உருப்பு நீங்கள் படிச்சிருப்பீங்க எட்டு வேற்றுமைகள் இருக்குது எழுவாய் வேற்றுமை ஐ யாள் கூ இன் அது கண் வெளி வேற்றுமை மொத்தம் எட்டு வேற்றுமைகள் இருக்குது அது எல்லாம் இடைச்சொற்கள் தான் விகுதிகள் உங்களுக்கு தெரியும் இப்போ நடந்தான் அது பகுபத ஒரு எழுது அப்படின்னா நட பகுதி இத்து இந்த எல்லாம் போட்டு அண்ணான் அது கடைசியில் அன் போடுவீங்க அது விகுதின்னு போடுவீங்க அப்போ வாரத்தினுடைய கடைசி பகுதி விகுதி அதுவும் ஒரு வகையான இடைச்சொல் இடைநிலைகள் ஏற்கனவே நான் சொன்னேன் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இத்து இது இறந்த காலம் இற்று இன்னு இதெல்லாம் வந்து இறந்த காலம் நிகழ்காலத்துக்கு இப்பு இவ்வு எதிர்காலம் அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா புரியும் நடந்தான்னா நடந்து முடிச்சுட்டான் அப்போ அது எதை சொல்லுது இத்து அப்படின்னு போட்டு நடுவில் உள்ள தான் இறந்த கால இடைநிலைன்னு எழுதுவீங்க சாரியைனா இப்போ மரத்தைன்னு வச்சுக்கோங்க அத்து சாரியைன்னு எழுதிவங்க புணர்ச்சியில் எழுதுவோம்ல அத்து சாரியை என்பது எழுதுகிறோம் இந்த சாரியைலாம் ஒரு வகையான இடைச்சொற்கள் ஓம உருபுகள் அது ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் முத்துப்பல் அப்படின்னா முத்து போன்றன்னு அர்த்தம் போன்ற முத்து மாதிரி இருக்குது அவளுடைய எழுத்து வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படி எது மாதிரியோ அப்படின்ற அந்த மாதிரின்னு நம்ம சொல்கிற எல்லாமே ஓமந்தான் அந்த மாதிரிக்கு பதிலாக செய்யுள்ள எழுதப்படுகின்ற எழுத்து போன்ற அந்த போன்ற எல்லாம் ஓம உறுப்புகள் அந்த ஓம உறுப்புகள் எதுக்குள்ளே வரும்னா இடைச்சொற்களுக்குள்ளே வரும் அதுக்கடுத்து சுட்டெழுத்துக்கள் சுட்டி சொல்லுதல் கையை காட்டி சொல்கிறோம்ல சுட்டு விரல்னால் ஒன்று இருக்குது நம்மளோட விரலில் இல்லையா அந்த முதல் எழுத்த வந்து சுட்டு விரல்னு சொல்வோம் சுண்டு விரல்ன்றது கடைசி ரெண்டையும் மாற்றிடக்கூடாது முதல்ல பெருசாக ஃபஸ்ட்டு பெருவிரலுக்கு அடுத்திருக்குல அதுதான் சுட்டு விரல் அந்த அவனை கூப்பிடுப்பா அப்படின்னு ஒருத்தனை சுட்டி காட்டுகின்ற ஒரு விரல் தான் சுட்டு விரல் அவன் அப்படின்னா அந்த பையன் அப்படின்னா தா இவன் இந்த பையன் இவன் பக்கத்தில் இருக்காம்பாரு பக்கத்தில் இருக்கவனெல்லாம் ஈ சொல்வோம் தூரத்தில் இருக்கிறவனால ஆ சொல்வோம் நடுவில் இருக்கவன உவன்னு சொல்லுவோம் அப்போ ஆ ஈ மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் இந்த சுட்டெழுத்துக்கள் ஒரு வகையான இடைச்சொற்கள் அப்படிங்க ஆபத்தில் வச்சுக்கணும் அடுத்தது வினா எழுத்துக்கள் யார் அந்த வேலையை செஞ்சது அப்படி கேட்குறோம்ல யார் அப்படின்ற யா என்பது ஒரு வினா வினா எழுத்து கேள்விக்குரிய எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அவனா செஞ்சான் அப்படின்னா அவனான்றோம்ல அது ஒரு வினா இந்த எழுத்துக்களும் ஒரு இடைச்சொற்கள் இது போகவும் ஏ ஓ உம் மற்று கொல் தான் வாழா இனி அந்தோ ஐயோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க செய்யுள்ளது இருக்குது இது பூரா எழுத்துக்களை மனப்பாடம் பண்ணிட்டா இந்த இடைச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன ஆக இவ்வளோ இடைச்சொற்கள் இருக்குது இது ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்கு இடை சொற்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்த பகுதி உங்களுக்கு அளபடை அளபடைனா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அளவு எடுத்து வருது இப்போ கா என்ற எழுத்து க அப்படின்னா ஒன்று ஆ அப்படின்னா ஒன்று ஆ அப்படின்னா ரெண்டு ரெண்டு மாத்திரையா ஒன்று ரெண்டுங்கிறது மாத்திரை இல்லையா ஒலிக்கக்கூடிய கால அளவு வந்து மாத்திரை இந்த ஒன்று ரெண்டெல்லாம் எல்லாம் போக தன்னுடைய அளவுலேருந்து கூடுதலாக ஒலிக்கும் எடுப்பது ஊம் அப்படின்னா அந்த ஊ என்பது நெடில் நெடிலுக்கு மாத்திரை ரெண்டு அது போகவும் அது ஊ சேர்த்து மூணு மாத்திரை ஒழிக்குது இல்லைன்னா அளவு தன்னுடைய அளவிலிருந்து மாத்திரை கூடுதலாகோ குறைந்தோ ஒழித்து வந்தால் அந்த அளவு எடுத்து வருது பெரும்பாலும் அதிகமாக தான் இந்த அளபடையாக வரும் இந்த அளபடையை மூன்று வகையில் பிரிக்கலாம் செய்யுழிசை சொல்லிசை இன்னிசை இந்த செய்யுழிசை அளபடை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பான கேள்வியில் வரும் அதனால தான் மிக முக்கிய பகுதியில் போட்டிருக்கோம் செய்யுலிசைன்னு சொன்னால் ஆன்னு வந்துச்சுன்னா செய்யுளிசை இதை மறக்க மறக்க வேண்டிய தேவையில்லை அது போகவும் ஈ என்ற உயிரெழுத்து தவிர ஆனால் அவனை இணை என்ன எல்லாம் இருக்குல்ல இந்த உயிரெழுத்துகள் பன்னெண்டு இல்லை ஈ தவிர மீது எது வந்தாலும் அது செய்யுழிசை அதை மனப்பாடம் பண்ணணும் செய்யுளிசை அளபடைன்றது அளபடை எழுத்துக்களில் ஒரு ஈ தவிர மீது எது வந்தாலும் எல்லா உயிரெழுத்துகள் வந்தாலும் அதை செய்யுழிசை அலப்படைன்னு போட்டுரும் இப்போ உதாரணத்துக்கு அழூம் அந்த ஊருக்க ஊ ஊர் நடுவில் ரெட்டில் போட்டிருக்கீங்களா அது பூரா அளபடை தொளார் ஆ வந்து பக்கத்தில் தான் எழுதணும் நெடியில் பக்கத்தில் எழுதணும் கேப் இருக்குது அது நீங்கள் கரெக்ஷன் போட்டுக்கணும் தொளார் ஒரே வார்த்தை சேய் மாதிரி போட்டுக்கணும் ஓ முதல் இருக்குல்ல ஓ முதல் ஓக்கு பக்கத்தில் இருக்கிற நடுவில் இருக்க எழுத்தை வந்து அலபடை எழுத்து இந்த ஓ ஏ ஆ இதெல்லாம் வந்து செய்யுழிசை அளபடைகள் ஆக என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் ஈ தவிர மிதி எல்லாம் அப்போ ஈ வந்தால் என்னது ஈ வந்தால் அந்த அளவடை சொல்லி அளபடை இப்போ உங்களுக்கு அதிகமாக செய்யுள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா தழி ஈன்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க அது ஈழ இருக்குது என வந்தால் உடி இரி தழி குழி நசை வெறி நெறி எல்லாத்துலேயும் ஈ இருக்குது ஈ வந்துருச்சுன்னா கண்ணை மூடி போட்டுக்கலாம் சொல்லி அளபடை அடுத்த அளபடை இன்னிசை ஊல வந்துருச்சுன்னா அது இன்னிசை இப்போ கெடுப்பதும் நீங்கள் சொல்லும்போது கெடுப்பது ஊ உம் அப்படின்னு சொல்லக்கூடாது கெடுப்பதும் சேர்த்து தான் சொல்லணும் ஒழிக்கும் போது கெடுப்பதும் சேர்த்து சொல்லணும் எழுதும்போது பக்கத்தில் ஊ எழுதணும் எடுப்பதும் அது நெடில் பக்கத்தில் இந்த குரில் உகரம் அளபடியாக வரும் அதுதான் இன்னிசை அளபடை அந்த உகரம் வந்துச்சுன்னா அது இன்னிசை அதுக்கு அடுத்த தொகைக்கு நம்ம போகிறோம் பண்பு தொகை அது வந்து பண்புன்னா கேரக்டர்னு அர்த்தம் இது கற்பாக இருக்கான் நிறத்தை சொல்லலாம் வண்ணத்தை சொல்லலாம் அளவை சொல்லலாம் எல்லாமே பண்புதான் ஒரு கருப்பாக இருக்கான்னு சொன்னால் கருமை ஒரு பண்பு வட்ட வடிவமான மேசைனா வட்டங்கிறது ஒரு அளவு அது ஒரு பண்பு உயரமாக இருக்கான் குள்ளமாக இருக்கான் அதனுடைய அளவு வந்து இவ்வளோ கூடுதலாக இருக்கு சிவப்பாக இருக்கு கருப்பாக இருக்கு எல்லா விதமான பண்புகளும் பண்பு தான் அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லப்படுகின்ற உருவுகள் வந்து மறைந்து வந்தால் அது தொகை தொகைனாவே மறைஞ்சிருக்கு பண்பு மறைந்தால் பண்பு தொகை ஓமை மறைஞ்சால் தொகை உண்மை மறைஞ்சால் உண்மை தொகை இதை ஞாபகத்தை வச்சுக்கணும் உம் என்ற எழுத்து மறைந்தால் தொகை பண்பு என்ற எழுத்து மறைந்தால் ம பண்புத்தொகை ஓமையை குறிக்கிற சொற்கள் மறைந்தால் தொகை இங்கே நம்ம பார்க்கப்போகிறது பண்புத்தொகை சான்று செந்தமிழ்ன்ற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ்னு அர்த்தம் செம்மைனா சிறப்புன்னு அர்த்தம் இங்கே செம்மைனா சிறந்த தமிழ்னு சொல்லும்போது சிறந்ததாகிய தமிழ் ஆகிய என்ற ஒரு உருபு இங்கே மறைஞ்சிருக்கு பண்பை சொல்லக்கூடிய சொல்லி நடுவில் ஆகிய என்பது மறைந்து வந்ததுனால் இது பண்புத்தொகை இதுங்க புரிஞ்சிச்சா அடுத்தது ஓமை போன்ற முத்து போன்ற பல் ஆனால் உங்களுக்கு வார்த்தையில் என்ன இருக்கும் தான் இருக்கும் அப்போ போன்ற நீங்கள் நடுவில் ஃபிட் பண்ணி பார்க்கணும் அப்போ முத்து மாதிரி இருக்குது அந்த பல் பற்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது பிரமா இருக்குது அப்படின்னு சொல்கிறது முத்து மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒன்று மாதிரி சொல்கிறோம்ல அது பூரா ஓமை தான் இந்த போன்ற என்பது மறைந்திருக்கிறதுனால இது உமைத்தொகை உம்மு என்ற எழுத்து மறைந்திருந்தால் அது உம்மைத்தொகை ராப்பகல் அப்படின்னா இரவும் பகலும் அது பிரித்து பார்த்தீங்கன்னா அது உம் போட்டு பார்க்கணும் நீங்கள் உம் என்பது போட்டு பார்த்து அது உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருந்தால் அது தொகை அடுத்தது இரட்டை அடுக்கு அடுக்குத்தோட உங்களுக்கு தெரியும் டபுளாக வர்ற வார்த்தை அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்னென்னா இந்த இரட்டை கிளவி என்பது ஒரு ஒரு ஒலி குறிப்பு சவுண்டை சொல்கிறக்கூடிய வார்த்தைகளாக தான் வரும் சும்மா சளச்சலன்னு பேசிகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறது படப்படப்படன்னு பேசாத அப்புறம் சடன் பே சொல்கிறது சடசடன் மழை பெய்தது தக தகன்னு எரியுது தக தகப்பாக இருக்கிறத தீக்கு சொல்கிறது தீ வந்து சவுண்டோட தக தக தகனு பயங்கர ஃபாஸ்டாகிடுது ஆக ஒரு ஃபாஸ்ட்டாக பேசுறது எல்லாத்தையும் ஒரு ஒலி குறிப்பை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இரட்டை கிளவி அது சொல்லும்போது ரெண்டு முறை வரும் ஒரு வார்த்தை ரெண்டு தடவை போட்டால் தான் அது இரட்டை கிளவி ஒரு இரட்டைனாவே டபுள்னு அர்த்தம் ட்வின்ஸுன்னு சொல்கிறோம்ல அது பூரா இரட்டை ரெண்டு பேர் இரட்டைப்பாவீங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இரட்டைன்னா இரண்டு பேர் அப்படின்னு அர்த்தம் கிழவினா சொல்லுன்னு அர்த்தம் வார்த்தை அல்லது சொல் இரண்டு சொற்கள் வந்துச்சுன்னா அது இரட்டை கிளவி அவ்வாறு வரும்போது முதல் வார்த்தையை தனியாக பிரிச்சிங்கன்னா ஒரு பொருள் கொடுத்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் பிரித்தால் அந்த வார்த்தையை பிரித்து பார்த்தீங்கன்னா மீனிங் இல்லாமல் பொருள் இல்லாமல் இருந்தால் அது வந்து இரட்டை கிளவி தனியே அவற்றை பிரித்தால் பொருள் தராது சல சலன சல அப்படின்னா பொருள் தராது தக 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 பிரிச்சிங்கன்னா பொருள் தராது பொருள் தராமல் இருக்க வேண்டும் ஒலி குறிப்பாக இருக்க வேண்டும் ரெண்டாக வந்திருக்கணும் இது பூரா இரட்டை கிளை அதுக்கு அடுத்தது அடுக்கு தொடர் இது உங்களுக்கு ஈஸியாக எழுதிடுவீங்க ஆனால் எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் பிரித்தால் பொருள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அடுக்கு தொடர் போடணும் இப்போ சான்று நன்று நன்றுன்னு போட்டால் நன்றுன்னா வெரி குட் அப்படின்னு அர்த்தம் வெற்றி வெற்றி வெற்றின்னு தனியாக எழுதினால அது ஜெயிச்சது தான் அடையாளம் போ போ ரொம்ப வேர்ச்சி வந்து போ போ தொலை அப்படின்னு சொல்ல அந்த போ வந்து மூணு முறை போட்டிருக்காங்க இப்போ அது வந்து ரெண்டு தடவை தான் வரும் இது மூணு தடவை கூட வரும் ஆனால் கண்டிப்பாக பிரித்தால் பொருள் தரக்கூடியது இந்த அடுக்கு தொடர் அடுத்த கடைசி வந்து முற்றச்சம்னு வச்சுக்கலாம் இந்த முற்றச்சத்துக்கு இரண்டு வினைமுற்று இருக்கும் அடுத்தடுத்தும் வரும் ஆனால் முதல் வினைமுற்று எச்சம் மாதிரி இருக்கும் முதல் சொல் முற்றுப்போல் அமைந்து எச்ச பொருளை தருவது முற்றச்சம் உண்டவன் உறங்கினான்னு வச்சுக்கோங்க அதில் ரெண்டு வினைமுற்று இருக்குது உண்டவனும் ஒரு வினைமுற்று தான் உறங்கினானும் ஒரு வினைமுற்று தான் ஆனால் இந்த முதல் வினைமுற்றாகிய உண்டவன் என்பது ஒரு எச்சமாக இருக்கிறது முதல் சொல் முற்று மாதிரி தெரியுது ஆனால் எச்சத்தான பொருள் அது எச்சம்னா என்ன சொல்லியிருக்கேன் பாதியில் பொருள் பாதியில் நிற்கிது உண்டவன் சாப்பிட்டவன் என்னப்பா செஞ்சான் தூங்கிட்டான் அப்போ தூங்கினான்ற வார்த்தை வந்த உடனே தான் அது முடிவு அப்போ சாப்பிட்டவன்றது எச்சமாக பாதியில் நிற்கிது ஆக பார்க்கும்போது வினைமுற்றாக இருக்கும் மீனிங்கை பார்த்தீங்கன்னா எச்ச பொருள் தரும் அப்படி வினைமுற்று மாதிரி இருந்து எச்ச பொருளை தந்து இன்னொரு வார்த்தை வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்று எச்சம் முழுமையான எச்சம்னு அர்த்தம் முற்றுன்னா முடிஞ்சு போச்சு முடிந்து போன எச்சம் அது ஆக இந்த முற்றச்சத்து விளக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வினை சொல் தன்னுடைய வினைமுற்று பொருளை தராமல் எச்ச பொருளை வினையச்ச பொருளை தந்தால் அதற்கு முற்றச்சம் என்று பெயர் இந்த சொல் தனித்து நோக்கும்போது வினைமுற்று மாறி தோன்றும் பாடினர் அப்படின்னு வினைமுற்று தான் ஆனால் இரண்டு வினைமுற்று தொடர்ந்து பாடினர் மகிழ்ந்தனர் ரெண்டு வார்த்தையாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக முதல் பகுதி பாடினர் எச்சமாக மாறி அது முற்றச்சம் என்ற பெயரை பெறுகிறது இவ்வாறு நம்ம பதினேழு வகையான இலக்கண குறிப்பை எப்படி சின்ன சின்ன எழுத்துக்களை வைத்து நம்ம கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி பார்த்துட்டோம் இனி மீதி இலக்கண குறிப்புகளையும் நம்ம அடுத்து போட்டுருவோம் அதுக்கடுத்து புணர்ச்சின்னா என்னங்கிறத ரொம்ப எளிமையாக மிக மிக எளிமையாக கண்டறிகின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தருவேன் அதுக்கடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் நம்ம பார்க்கலாம் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு எங்களுக்கு இன்னும் என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்காகவோ கமெண்ட்ஸாகவோ நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த பகுதியை நம்ம போடலாம் உங்களுடைய பயன்பாட்டினுடைய தொடர்ச்சியை பொறுத்து தான் அடுத்த பகுதி இடம்பெறும் தொடர்ச்சியாக நம்ம பிற இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்